கவனிடா கண்ணா, ஏபி பை டிஇ ஈக்குவல் டு பிசி பை எஃப்டி எனில், ஏபி பை டிஇ ஈக்குவல் டு பிசி பை எஃப்டி எனில், ஏபிசி மற்றும் இடிஎஃப் எப்பொழுது வடிவொத்தவையாக அமையும்? இப்ப ஏபிசி மற்றும் இடிஎஃப் என்னது? முக்கோணம். ஏபிசின்ற ஒரு முக்கோணம், ஏ பி சி. இன்னொரு முக்கோணத்துக்கு என்ன பேரு? இடிஎஃப். இப்ப இதுல என்னது? ஏபி பை டிஇ. அப்ப இப்ப இந்த ரெண்டு முக்கோணமும் இருக்குதா? இப்ப இங்க பாருங்க, இது இதனுடைய இது வந்து இங்க வரையறையில நம்ம படிக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எதனுடைய விகிதங்கள், இப்ப இதை பார்த்துட்டு கூட இதை பார்க்கலாம் நம்ம. விகிதங்கள் அப்ப என்னது? ஏபியும் டிஇயும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பிசியும் என்னது? எஃப்டியும். ரெண்டு பக்கம் வந்துருக்குதா? ஏபிக்கு டிஇ, பிசிக்கு டிஎஃப். சரி மிஸ், இப்ப இதுல ஆன்சர் எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? அப்பதான் இதை படிச்சு பார்க்கணும் நம்ம. வடிவொத்தவைக்கான எஸ்ஏஎஸ் விதிமுறை, ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணம் மற்றொரு முக்கோணத்தின் ஒரு கோணத்திற்கு சமமாகவும், ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணம் மற்றொரு முக்கோணத்தின் ஒரு கோணத்திற்கு சமமாகவும், அதான் கொடுத்திருக்கிறாங்க இங்க, அதான் நீ கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஒரு முக்கோணத்தில் ஒரு கோணம், நல்ல கவனி. எஸ்ஏஎஸ் விதிமுறை எழுதுனா கூட அப்படியே மனசுல பதிஞ்சிரு. இப்ப சொல்லி தர்றதுல, ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணம் மற்றொரு முக்கோணத்தின் ஒரு கோணத்திற்கு சமமாகவும், அவை உள்ளிட்ட பக்கங்களும் விகித சமமாக இருந்தால், ப்ரொபோஷனா இருந்துச்சுன்னா, அவை உள்ளிட்ட பக்கங்களும், இப்ப ஏன்றது கோணம், இதை உள்ள அடக்கி இருக்கணும். அப்ப ஏன்னு இருக்கும்போது எந்தெந்த பக்கம் வரும்? ஏபியும் ஏசியும் வரும். அதே மாதிரி இங்க எந்த கோணம் கொடுத்திருக்காங்க? பி கொடுத்திருக்காங்களா? அப்ப எது வரும்? பி கியூவும் பி ஆரும். சரி, இதுக்கு எதை எந்த இதுல மிஸ் எடுக்கிறது? நல்லா கவனிங்க. இப்ப ஏபியும் பி கியூவும் ஏசியும் இதுதான் விகித சமம். அவற்றை உள்ளடக்கிய கோணம், இந்த இரு பக்கங்களை உள்ளடக்கிய கோணம். அப்ப இதுல இந்த ரெண்டு பக்கத்தை உள்ளடக்கிய கோணம் எது? வெரி குட், பி. சரியா டாக்கண்ணா? இந்த ரெண்டு பக்கத்தையும் உள்ளடக்கி இருக்கணும். சரியா சரியில்லையா? இந்த கோணம், ஏன்னா இதுல வந்து கோணம் கொடுத்ததுனால இதுல உள்ளிட்ட பக்கங்கள்னு கொடுத்துட்டாங்க. இங்க பக்கம் கொடுத்துட்டாங்க, பக்கத்தினுடைய விகித சமம் கொடுத்துட்டாங்க. இதனுடைய உள்ளடக்கிய கோணம் எது? டி. அப்ப கோணம் பி ஈக்குவல் டு கோணம் டி. எதுக்காக நான் வருது? இதுதான் இத ஆன்சர். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இப்ப பக்கங்களின் விகிதங்களை அவங்க சமம் கொடுத்துட்டாங்க. பக்கங்களின் விகிதங்கள் எப்படி விகித சமமாக இருக்குதுன்னு? புரியுதா? சைட்ஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷன். பக்கங்கள் விகித சமமாக இருக்கும்போது எந்த இரண்டு கோணங்களும் சமமா இருந்தா அது வடிவத்தவையாக அமையும். நாங்க இப்ப பக்கம் நம்ம போட்டு பார்த்துட்டோம் படத்துல, கோணம் எது வந்துச்சு? இவற்றை உள்ளடக்கிய கோணமா இருக்கணும், இந்த பக்கத்தை இன்க்ளூட் பண்ணி இருக்கணும், உள்ளடக்கி இருக்கணும். அப்ப கோணம் பி ஈக்குவல் டு கோணம் டி. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? வெரி குட் ராக்கண்ணா, தேங்க்யூடா கண்ணா.